இன்றைக்கி நான் ஒரு நேந்திரங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வச்சு தான் நான் சிப்ஸ் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு மேலே இருக்க காம்பு பகுதியும் கீழே இருக்கிற காம்பு பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா கத்தியை வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கம். அப்போ தான் நம்ம தொளிக்கக்குள்ளே நமக்கு ஈஸியாக தொளித்து எடுக்க முடியும். இந்த மாதிரி நெகத்தை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தொளிச்சிங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. நல்லா இந்த மாதிரி தொளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா தொலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த வாழைக்காயை நாலாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நடுவுலேருந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணக்குள்ளே பெரிய வாழைப்பழமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி கூட குறுக்க வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நீட்டமாக தான் போட போகிறேன். இப்போ இதையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வாழைப்பழமாக இருந்தால் நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணி அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நேந்திரம் காயை வச்சு தான் நம்ம செய்கிறோம், அதனால் தேங்காய் எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் கடாயி வச்சு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நேந்திரங்காயை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நேந்திரம் வாழைக்காயை போட்டு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா டெக்ஸ்சரோடு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் எண்ணெயெல்லாம் முடிஞ்ச வரையும் பொறிச்சு எடுங்க, அப்போ தான் கேரளா ஸ்டைலில் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்காக தான் இதை செஞ்சுருந்தேன். அவளுக்கு நான் எப்பயும் ரவுண்ட் ரவுண்டாக நேந்திரம் சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுப்பேன், அவள் எனக்கு ஃபுல் பனானாவை போட்டு கொடுங்கன்னு கேட்டிருந்தா. இப்போ பாருங்கள் ஒரு துண்டு உடஞ்சி போச்சு, நான் அதை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கிளறி விட்டேன். வெந்துருச்சான்னு தட்டி பார்த்தேன், உடஞ்சிருச்சு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நல்லா சிம்மில் வச்சுருங்க, கலர் சேஞ்ச் ஆகும் நமக்கே தெரியும். வாழைக்காய்ங்கிறனால அதுவே நல்லா எல்லோயிஷ் கலர் கொண்டு வந்துடும். வாழை பழமாக இருந்ததுன்னா நமக்கு கலர் வராதுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான நேந்திரம் பழம் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.